அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டி நம்ம துப்புரவாக்கக்கூடியது சீமார் இல்லைங்களா, நம்மளுடைய துடைப்பம்னு துடைப்ப கட்டன்னு சொல்லுவாங்க. இது எல்லாரும் சாதாரணமாக நினைக்கிறீங்க, ஆனால் வீட்டின் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டை சுத்தம் செய்து அது வீட்டில் வந்து குப்பை குளம்லாம் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி அண்டாதான். அப்போது இந்த சீமார் அப்படிங்கிறது நம்ம தென்னமர குச்சி அப்படி இருக்கு இல்லைங்களா, தென்னமர குச்சியில் இருக்கக்கூடிய சீமாரை ஏழு சீமார் வாங்கிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வந்து வாங்குறது ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமையில் வாங்கி உங்கள் அதிர்ஷ்டத்தை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமாக உங்களோட வீட்டில் தக்க வச்சுக்கோங்க. மூன்று நாள் அதை வச்சுக்கோங்க, ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒன்றா கட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதைய ஒரு புதன்கிழமை இல்லாட்டி அடுத்த வரக்கூடிய ஏதாவது திங்கக்கிழமையில் எப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கோ இல்லை ஸ்கூலு, இந்த கோயில் ஸ்கூல் இரண்டுமே ஒன்று தான். நம்ம அது ரெண்டு விஷயத்துக்கு செஞ்சாலும் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் தான் கிடைக்கும். அந்த கோயிலுக்கோ ஸ்கூலுக்கோ ஒரு திங்கக்கிழமை பார்த்து, அதுவும் ஒரு நல்ல ஒரு சுக்கரவாரம் இல்லாட்டி திங்கக்கிழமை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா திங்கக்கிழமை காலையில் நீங்கள் அவங்களுக்கு தானம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துடும். எங்கிருந்தாவது ஒரு பணம் வந்து உங்களை தேடி வந்துடும். இது நான் நிறையா கஸ்டமருக்கு சொல்லியிருக்கேன். என்ன மேடம் இதை சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் இதில் உண்டாயிருக்கு. நம்ம சீமா தென்னை மர சீமா இருக்கு இல்லைங்களா, அந்த மரத்தில் இருக்கக்கூடியது ஏழு வாங்கிக்கோங்க. வாங்கிறது ஞாயிற்றுக்கிழமையில் வாங்கணும். மூன்று நாட்கள் உங்களுடைய ஏழையும் ஒன்றா கட்டிக்கோங்க. கட்டி ஏழு நாட்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே வச்சு வரக்கூடிய திங்கக்கிழமை, அடுத்த வார திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கோ மேக்ஸிமம் கோயிலுக்கே தானம் கொடுங்க. அந்த கோயிலை சுத்தப்படுத்தப்படுத்த உங்கள் மனம் சுத்தமாகும், வீடு சுத்தமாகும், உங்களுடைய உடல் சுத்தமாகும், உங்களோட வம்ச விருத்தியோடைய தோஷம் சுத்தமாகும். சரிங்களா, இது வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வாங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் டவுட் பண்ணி கேட்கலாம், ஃபோன் பண்ணி கூட பேசலாம். அற்புதமான தகவல் இது.